எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆயர் பொண்ணு. இந்த ஒரு பதிவு யாருக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, 5 இயர்ஸ் கோர்ஸ் செகண்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான். ஸோ செகண்ட் கவுன்சிலிங்கோட கட் ஆஃப் மார்க் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மார்க் இதில் இருக்குது அப்படின்னாலே நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் சர்டிஃபிகேஷனுக்கு அனுப்பியிருக்கணும், ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் லெட்ரு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வரும். அதாவது மெரிட் லிஸ்ட்டுக்கு எல்லா சீட்டுமே வந்து உங்களுக்கு அலாட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாக்கி இருக்கிற சீட்டு தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 16-17, அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்கில் உங்களோட கட் ஆஃப் மார்க் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யூனிவர்சிட்டி தரப்புலேருந்தே உங்களுக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க. அந்த மெயிலையே உங்களுக்கு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்குள்ளார போயிட்டு நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் அந்த லிங்க் மூலியமாகவும் போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வெப்சைட்டுக்குள்ளார போயிட்டு கூட கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். நான் இப்போ நார்மலாக வெப்சைட்டுக்குள்ளார போய்க்கிறேன். TNDALU இதான் நம்மளோட யூனிவர்சிட்டி வெப்சைட். இதுக்குள்ளார போனோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் வரும். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லேப்டாப்பில் தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு எல்லா வியூவுமே அழகாக தெரியும், நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். ஒருவேளை நீங்கள் மொபைலில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப் சைடை வந்து ஆன் பண்ணிடுங்க. எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜ் வந்ததுமே நீங்கள் ரைட் சைடு 3 ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் டெஸ்க்டாப் சைடு அப்படிங்கிற ஒரு பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி குட்டியாக எல்லாமே க்ளோஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு இந்த பேஜே ஃபுல்லாகவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரில் பாதி தான் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் பாக்ஸுமே அப்படியே ஃபுல் வியூமே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கப்புறமா உங்களோட டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களுக்கு லோட் ஆகிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வரும். உங்கள் யார் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட அப்ளிகேன் டீட்டெயில்ஸ் வரும். அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேன் டீட்டெயில்ஸ் பக்கத்துலேயே காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரில் இருக்கிற காலேஜ் ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஒரு வேளை நீங்கள் இந்த பேஜ் வரைக்கும் வந்துட்டீங்க, எனக்கு வந்து இந்த பாதி பேஜ் தான் தெரியுது, வெறும் கோர்ஸ் மட்டும்தான் தெரியுது, காலேஜ் ப்ரிஃபரன்ஸே எனக்கு காட்டவே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த 3 ஐக்கான் ரைட் சைடு இருக்கிற அந்த 3 ஐக்கானையும் கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப் சைடை ஆன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஃபோனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போவும் எனக்கு கிளியராக தெரில அப்படின்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வியூமே அழகாக தெரியும். ஸோ இதில் வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த காலேஜ் முதல்ல வேணுமோ அந்த காலேஜை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு 5 காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும், இந்த காலேஜில் வந்துட்டு எனக்கு வீட்டிலேருந்து போகிறதுக்கு பக்கமாக இருக்கும், இந்த காலேஜ் ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எதெல்லாம் படுதோ அதை ஃபஸ்ட்டு காலேஜ் 5 காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணி முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த காலேஜெல்லாம் ஓரளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 15 காலேஜுமே கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வரிசையாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு சரஸ்வதி லா காலேஜ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அது வந்து ப்ரைவேட் லா காலேஜ், 36,000 வரும். கவர்மெண்ட் கோட்டாலேருந்து நீங்கள் போனால் கூட உங்களுக்கு ஃபீஸ் வந்து 36,000 வரும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 50,000 கிட்ட வரும். ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ரைவேட் லா காலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கூட கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு ப்ரைவேட்டே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கடைசியாக 15வது ப்ரிஃபரன்ஸாக அந்த காலேஜை கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 15 லா காலேஜ் பேரையும் முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த ஊர்லாம் வேணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டா தான் நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக ஆர்டர் போய் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸ் அப்படிங்கிறதுல 5 இயர்ஸ் பிஏ டிகிரி கோர்ஸ்ன்னா 15 பேஜ்லேயுமே வரும். ஏன்னா நீங்கள் 5 இயர்ஸ் தான் இப்போ படிக்க போகிறீங்க. கோர்ஸ் நீங்கள் வந்து டிக் பண்ண உடனேமே, அதாவது சூஸ் பண்ணதுமே உங்களுக்கு சப் கோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கிட்ட வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ். ஸோ நீங்கள் செலக்ட் அப்படிங்கிற அந்த 6 ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடு உங்களுக்கு எல்லா காலேஜ் நேமும் வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி எழுதி வச்சுட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் அப்படிங்கிற இடத்துல 1, 2, 3 போட்டுக்கோங்க. வரிசையாக 15 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி வரிசையாக 15 நம்பரும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி கூட ஒருக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம ஆர்டர் வைஸ் போட்டிருக்கோமா, நம்மளோட ஆர்டர் கரெக்டு தானா அப்படிங்கிறத நல்லா
செக் பண்ணிவிட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுங்க. சப்மிட் ஒருக்கா கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம உன்னால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக நீட்டாக நல்லா யோசிச்சு நல்லா 10 டைம் யோசிச்சுக்கோங்க. இந்த காலேஜ் தான், இந்த காலேஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இப்படி தான் நம்ம போகணும், ஹாஸ்டல் இவனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ என்ன யோசனை எல்லாருக்கும் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற காலேஜ் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி செகண்ட் கவுன்சிலிங், ஸோ செகண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 5th ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கலாம், இல்லை அப்படின்னா 10th ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கலாம். அது வந்து யூனிவர்சிட்டி எடுக்கிற முடிவு தான். உங்களோட கம்யூனிட்டிக்கு உங்களோட மார்க்குக்கு எங்கே வந்து வேகன்சி இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு வந்து காலேஜ் சீட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் அந்த காலேஜ்லாம் கிடச்சிச்சின்னா படிக்க முடியாது, நான் இந்த காலேஜ் வந்துடலாமா, எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் இருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள்லாம் என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வரட்டும். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேட்டில் அலாட்மெண்ட் லெட்டர் வரும். அந்த டேட்டில் முதல்ல என்ன காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு அட்மிஷன் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அட்மிஷன் போட்டுட்டு கொஞ்ச நாள் போங்க. போயிட்டு ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குற காலேஜில் சீட் வேகன்சி இருக்குது அப்படின்னா உடனே உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் கிடச்சிரும். ஃபஸ்ட்லேருந்து ஃபீஸ் கட்டி நீங்கள் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்லேயே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை ரீஅலாட்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் இயரே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குற காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணி அப்போவும் சீட்டு வேகன்சி இருந்தால் தான் கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீஅலாட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் கிடைக்கிற காலேஜ் வந்து சாரி நீங்கள் கேட்குற காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரீஅலாட்மெண்ட் ஆப்ஷன் வேணும்னா கரெக்டாக காலேஜில் எப்போன்னு கேட்டு அப்ளை பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபரும் அப்படி தான், கரெக்டாக வந்து கேட்டுக்கோங்க என்றைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும் அப்படிங்கிறத கேட்டு கரெக்டாக எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜ், நீங்கள் கேட்குற காலேஜில் சீட்டு வேகன்சி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் கிட்ட டைம் இருக்குது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து நல்லபடியாக வந்து அட்டன் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லபடியாக வந்து அட்டன் பண்ணுங்கள், பொறுமையாக அட்டன் பண்ணுங்கள், தப்பு தப்பாக பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நான் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் கிட்ட ஆகிட்டு அதனால் கொஞ்சம் பேசுகிறதுக்கு வரமாட்டேங்க, தங்கி ரோல் ஆகுது அங்கங்கே. தெளிவாக இல்லை அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து மறுக்கா தெளிவாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியலை இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்துட்டு மாற்றிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறேன், உங்களோட டவுட்ஸையும் கிளியர் பண்ணுறேன். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். ஒருவேளை உங்களுக்கு யூடியூப்பில் வந்துட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமில் நீங்கள் எந்த மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணாட்டியுமே கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த டவுட்ஸ் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ நான் டெலிகிராம் குரூப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.